மணி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே சொல்லுங்க ஆவியே 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 நாட்களிலேசுடையொட்டியால் நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிற வேத தியான பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 18 அந்த அதிகாரம் முடியும் வரை 25 வரை நாங்கள் ஒருவர் நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்தினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நாங்கள் ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் உம்மை துதித்தோம், உம்மை உயர்த்தினோம். உம்முடைய வார்த்தைக்காக இப்பொழுது தகப்பனே நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை ஆண்டவரை ரட்சிக்கிற தேவனே, இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தை ஐயா, உங்களுடைய வார்த்தை அனுப்பி அது எங்கள் இருதயங்களிலே இறங்கத்தக்கதாய், அது நீர் விரும்புகிற காரியமாய் ஐயா அது செய்யத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஐயா, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே ஐயா நாங்கள் நடக்கத்தக்கதாய் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய உம்மை அறிகிற அறிவை இன்னும் நாங்கள் அடையத்தக்கதாய் ஐயா, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்ள வேண்டுமாய். இப்பொழுது எங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எல்லோரும் நாங்கள் அமரலாம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மத்தேயு சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இன்று நாங்கள் வாசித்த 18வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நாங்கள் வாசித்த பகுதியில் ஒரு தேவனுடைய மனுஷனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் வாசித்தோம். அந்த மனுஷன்தான் யோசேப்பு என்கின்ற அந்த மனுஷன். அந்த மனுஷன் நீதிமானாக இருந்தபடியினால் அங்கே இந்த பூமிக்கு ஒரு இரட்சகர் வரப்போகத்தக்கதாய் வரத்தக்கதாக அவனுடைய கிரியைகள், அவனுடைய அவன் வெளிப்படுத்தின உணர்வுகள் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் அங்கே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், அப்போ இப்படியாக அந்த மரியாளம் இந்த நீதி அந்த யோசேப்பையும் கர்த்தர் அங்கே தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பத்தக்கதாக அங்கே பிறப்பிக்கத்தக்கதாக அவர் அங்கே ஒரு வாலிப ஒரு மகளையும் அங்கே அவர் கண்டார். ஹல்லேலூயா. அங்கே மரியாளை கண்டார், யோசேப்பை கண்டார். இவர்கள் அங்கே கூடி வாழ்வதற்கு முன்பாக அவர்கள் வாலிப வயதிலே இருக்கத்தக்கதாகவே அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே மரியாளுடைய வயிற்றிலே அங்கே அவர் உற்பத்தியானார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக அந்த யோசேப்பை கூட நீதிமானாக இருந்து அங்கே கடைசி வரை இந்த இயேசுவை இந்த இரட்சகரை மரியாள் பெற்றெடுக்கும் வரை அங்கே அந்த யோசேப்பு கூட அவன் நீதிமானாக இருந்தபடினால் அங்கே அவளை அறியாதிருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் இன்னும் ஒரு பகுதியில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக கர்த்தர் அந்த நீதிமானை கண்டார். அந்த நீதிமானுடைய ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், அந்த நீதிமான் பாருங்கள், அவளை அவமானப்படுத்த மனதில்லாது ரகசியமாக அவளை தள்ளிவிட அவன் யோசனையாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த நீதிமானுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அல்லது எங்களை இன்னும் தேவனுக்குள்ளாக எங்களை கிட்டி சேர அண்டிக்கொள்ள ஒரு வழி எங்களுக்கு வழி சமைக்கிற அல்லது ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்புக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். அவனுடைய வெளிப்பாடுகளிலிருந்து பாருங்கள், அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அங்கே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அதை அவன் அடக்கி வைத்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், தனக்கு நியமித்த ஒரு பெண் இப்படியாக கற்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி எத்தனை பேர், எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால்
நாங்கள் கோபப்படாம இருப்போம். நாங்கள் அதிலே கோபப்பட்டு அவசரப்பட்டு இவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் கொட்டி விடுவோம். இப்படியாக இந்த யோசேப்பு அங்கே ஒரு நல்ல உணர்வை வெளிப்படுத்தினான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ஒரு நல்ல உணர்வை அங்கே வெளிப்படுத்தினபடினால் அங்கே ஒரு இரட்சகர் இந்த உலகத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலவே நாங்களும் கூட எப்படிப்பட்ட உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், எப்படிப்பட்ட உணர்வுகளை நாங்கள் மற்றவிடத்தில் நாங்கள் காண்பிக்கிறோம். இப்படியாக இந்த யோசேப்பு ஒரு நல்ல உணர்வை, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தன்னுடைய கோபங்களை, தன்னுடைய வைராக்கியங்களை, தன்னுடைய காரியங்களை அவன் அடக்கி வைத்தபடினால் அங்கே அது இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ உணர்வுகள், நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது, அந்த உணர்வுகளை எப்படி எப்படியாக எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வெளிப்படுத்த வேணும் என்பதை நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்க இருக்கிறவர்கள், நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் மனிதனுடைய உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் மனிதன், அவன் உணர்வு உள்ள மனுஷன், அவனிடத்திலே உணர்வுகள் இருக்கிறது. கர்த்தர் அதை அறிந்துதான் அவனிடத்திலே அங்கே ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார், அங்கலாய்க்கிறார். அவன் மனம் திரும்ப வேண்டும், தன்னிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு உணர்வுள்ள மனுஷனைத்தான் கர்த்தர் அங்கே பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தன்னை விட்டு மனுஷன் சோரம் போன பொழுது, ஏதேன் தோட்டத்திலே தன்னோடு வாழ்ந்த மனுஷன் தன்னை விட்டு சோரம் போன பொழுது அவன் மறுபடியும் தன்னிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து அவனுக்கு உணர்வுகளை அவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. எடுத்து நாம் தேவ சாயலாக படைத்தபடினால் தேவனே அங்கே அவர் ஒரு உணர்வுள்ள ஒரு தேவன். அவரிடத்திலே அவர் மனஸ்தாபப்படுகிறவர், அவர் கண்ணீர் விடுகிறவர், அவர் மற்றவர்களுக்காக ஏங்குகிறவர், தவிக்கிறவர். அப்படியாக அவர் ஒரு உணர்வுள்ள தேவனாயிருக்கிற அப்படினால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனங்கூட பல உணர்வுகளை கொண்டவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆன அப்படின்னா தான் இந்த உணர்வுள்ள மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தபடினால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சொன்னால் இப்படிப்பட்ட உணர்வுள்ள நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் எமோஷன் உள்ள மனுஷர். நாங்கள் அதாவது வந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கோபப்படுகிற மனுஷர். எந்த நேரங்களிலும் நாங்கள் காரியங்களை நாங்கள் போட்டு உடைத்து விடுகிற மனுஷர். ஆனப்படினால் எப்படிப்பட்ட நேரங்களிலே எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்த வேணும், எதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை கர்த்தர் எங்களுக்கு சொல்லித்தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோசேப் மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவளை அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் அவன் ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசனையாக இருந்தானா. ஹல்லேலூயா. அதே போல் நாங்களும் கூட எங்களுடைய உணர்வுகளை எப்படி எப்படியாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பாருங்கள், தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24 சொல்லப்படுகிறது. 4வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாங்கள் வாசிங்க. ஒருவர், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த தாவீது தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தின விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே தாவீதுடைய மனுஷர் சவுலை குறித்து சொல்லுகிறார்கள், இதோ உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உனக்கு நலமானபடி நீ செய்வாயாக என்று சொல்லப்பட்டபடி எழுதப்பட்டபடி அது இன்றைய நாள் தான். இன்றைய நாள் இதை நீ செய் என்று சொல்லி அந்த தாவீதுடைய மனுஷர்கள் அங்கே அவரை தாவீதை ஏவின பொழுது அவனுடைய பாருங்க, அவன் வெளிப்படுத்தின உணர்வு தேவனுடைய மனுஷனை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கை போட மாட்டேன், அவரை நான் கொன்று விட மாட்டேன் என்று சொல்லி அங்கே அவன் ஒரு நல்ல உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு பகை உணர்வை, ஒரு பழி வாங்குற உணர்வை அவன் வெளிப்படுத்தாமல்
அங்கே ஒரு சமாதானம் உள்ள ஒரு உணர்வை அங்கே அவன் வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நல்ல உணர்வை அவன் வெளிப்படுத்தினபடினால் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியாய் முடிந்ததுன்னு சொன்னால், அவனுக்கு கடைசி வரை அவனுடைய மகன் கூட அப்சலோம் கூட அவனை அங்கே பட்டயத்தினால் கொல்ல முடியாதபடிக்கு, எப்படியாவது அவனை சங்கரிக்க முடியாதபடிக்கு தேவன் தாவீதை பாதுகாத்து தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டு தேவன் கூட சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு பிரியமான தாசன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாக ஒரு எதிரியுடைய பிராணனை, ஒரு பிராணனுக்கு பிராணன் தான் அல்லது ஒரு ஜீவனுக்கு ஜீவன் தான் என்று சொல்லி அந்த தாவீது கேட்காதபடியினால், அதை அவன் பழிவாங்கிற ஒரு உணர்வோடு அவன் அதை செய்யாதபடினால், அங்கே தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தீர்க்க ஆயசு. ஹல்லேலூயா. அவன் முதிர் வயதுள்ளவனாகத்தான் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு பிரியமான தாசன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட நல்ல உணர்வை அவன் வெளிப்படுத்தினபடினால் அவனுக்கு அது ஆசீர்வாதமாக முடிந்தது. அதே போல் நாங்களும் பிழையான உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துவோமானால் அது எங்களுக்கு சாபமாகி முடியும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல உணர்வை, நன்மையான ஜீவனுக்கேற்ற உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துவோமானால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை பார்த்தாலும் கூட அங்கே அவர்கள் ஒரு பிழையான உணர்வை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் அங்கே பாவ இச்சைக்குட்பட்டு அவர்கள் அந்த பழத்தை அந்த கனியை பார்த்து இச்சித்து அதை புசித்து தானும் அந்த ஏவாள் புசித்து கணவனுக்கும் புசிக்க கொடுத்தாள் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு மீறுதலை உடைய ஒரு உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார் இதை நீங்கள் செய்யாதீங்க என்று. அங்கே அவர்களுக்குள்ளே அங்கே ஒரு மீறுதல் உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனபடினால் அது அவர்களுக்கு சாபமாக முடிந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் மீறினபடினால் வேதம் அதுதான் சொல்கிறது, ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் அநேகருக்குள்ளே வந்ததாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ அந்த மீறுதல் அந்த உணர்வு அந்த மீறுகிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினபடினால் அவர்கள் மேலே சாபம் வந்தது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே நீ குழந்தை பெறும் பொழுது நீ கற்ப வேதனைப்பட்டு குழந்தை பெறுவாய். அங்கே ஆதாமுக்கு கத்த சொல்கிறார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உன் வாழ்நாளெல்லாம் நீ வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கத்தர் அவர்களை ஒரு சாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பிழையான உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துவோமானால் அது சாபத்திலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கிதியவன் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் கூட அங்கே ஒரு நல்ல உணர்வை வெளிப்படுத்தினது நிமித்தம் அங்கே ஒரு பெரிய ஒரு குற்றம் பொல்லாப்பு நடக்காதபடிக்கு அங்கே தவிர்க்கப்பட்டதை நாங்கள் வேதத்தில் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் 8:1-3 வாசிப்போம். அப்பொழுது எப்ராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்யத்தற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, எங்கள் உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? மற்றவருடைய கோபத்தை ஆற்றுகிற ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. மற்ற கோபத்தை நாங்கள் ஆற்றுகிற உணர்வு, மற்றவருடைய கோபத்தை நாங்கள் கிளறி விடுகிற தூண்டி விடுகிற உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துவோமானால் அது வாக்குவாதங்களிலும் அது தர்க்கங்களிலும் கலகங்களிலும் தான் முடிகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்களுக்கு சாபமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சபைக்கும் எங்களுக்கும் வாக்குவாதமோ தர்க்கங்களோ கலகங்களோ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன சொன்னால், எங்கள் தேவன் அவர் கலகத்துக்கு தேவனாயிருக்காமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்? மற்றவருடைய கோபங்களை ஆற்றுகிற உணர்வை வெளிப்படுத்துகிறோம். பாருங்க, இந்த கிதியோன் பாருங்க, அவனைத்தான் கர்த்தர் ஏற்படுத்தினார், நீதான்
போக வேண்டும் உன்னுடைய கையில தான் நான் இந்த மீதியானரை ஒப்புக்கொடுப்பேன் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் அங்கே போக ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இது நீங்கள் போய் சண்டை பிடித்தால் யுத்தம் பண்ணினால் உங்களாலே தான் இந்த ஜெயம் வந்ததென்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அநேகரை யுத்தத்தில் சேர்க்காமல் 300 பேரை மாத்திரம் கொண்டு கர்த்தர் அந்த யுத்தத்திலே கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அல்லேலூயா பாருங்கள் இந்த இந்த எப்ரேயமர் அதாவது கிதியோனுடைய ஒரு சகோதர ஒரு ஆக்கள் இவங்க எல்லாரும் ஒரே இனம் இஸ்ரவேலர் அங்கே யூதர்கள் அப்போ இவர்கள் சகோதரர்களாக இருக்கிற அப்படின்னால் இவர்களுக்குள்ளே தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் கலகங்கள் வராதபடிக்கு இந்த கிதியோன் வெளிப்படுத்தின அந்த நல்ல உணர்வை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தியானிக்காமல் இருக்க முடியாது ஹல்லேலூயா பாருங்கள் இப்படியாக இந்த கிதியோனுடைய உணர்வு ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற உணர்வு ஒரு கோபத்தை ஆற்றுகிற உணர்வாக இருந்தபடினால் அங்கே அது முடிவு சமாதானமாக இருந்தது பாருங்கள் இவன் சொல்லியிருக்கக்கூடும் இவன் இவர்களை சொல்லி மனமடைவாக்கி இருக்கக்கூடும் கோபப்படுத்திருக்கக்கூடும் ஒரு களத்தில் ஒரு எதிரிகளுடைய ஒரு களத்துக்குள்ளே போய் சண்டை பிடிப்பது அல்லவோ அது ஒரு 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 தைரியம் அது ஒரு வீரம் நீங்கள் ஓடுகிறவர்களை சிதறி ஓடுகிறவர்களை செத்தவர்களுடைய தலைகளை போய் கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே கிதியோன் அவர்களை மனமடிவாக்கவில்லை அவர்களை மறுபடியும் கோபப்படுத்தவில்லை அதுக்கு பதிலாக என்னை விட நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் ஹல்லேலூயா நான் செய்ததை விட நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் அல்லவோ நீங்கள் அல்லவோ அந்த பெரிய இரண்டு ஒரு ரெண்டு அதிபர்களுடைய தலைகளை கொண்டு வந்தீர்கள் நீங்கள் தான் என்னை விட பெரிய காரியத்தை செய்தீர்கள் என்று அவருடைய கோபத்தை அவன் ஆற பண்ணினான் ஹல்லேலூயா பாருங்கள் அங்கே அவர்கள் பலத்த வாக்குவாதம் பண்ணினார்களாம் அந்த எப்ரேயமர் மனுஷர் ஏன் யுத்தத்துக்கு எங்களை அழைத்து செல்லவில்லை நீ மட்டும் போய் நீ மட்டும் ஜெயித்து எடுக்க போறியோ நாங்களும் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டால் இந்த வெற்றி எங்களுக்கும் வந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் பலத்த ஒரு வாக்குவாதம் பண்ணின அந்த சூழ்நிலையில் அந்த கோபத்தை அந்த கிதியோன் ஆற பண்ணினான் ஹல்லேலூயா அவன் நல்ல உணர்வை அவன் வெளிப்படுத்தினபடினால் அவருடைய கோபம் ஆறிற்று என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஹல்லேலூயா அதே போல நாங்களும் கூட எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் இன்னும் வாக்குவாதங்கள் இன்னும் பலக்கும்படியா இன்னும் தர்க்கங்கள் வளர்க்கும்படியா இன்னும் கலகங்கள் வளர்க்கும்படியா நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்போமானால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் ஹல்லேலூயா 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 எப்படியாக நாங்கள் உணர்வுகளை எப்படி நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஹல்லேலூயா அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் நாங்கள் உணர்வுள்ள மனுஷர்தான் எங்களால் சில வேளைகளில் கோபங்களை அடக்க முடிகிறதில்லை சில வேளைகளில் அநேகர் செய்கிற அவதூறுகளை பார்த்து அநியாய கேடுகளை பார்த்து எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தான் ஆனாலும் தேவனுடைய மனுஷன் நீதிமானாக இருக்கிற மனுஷன் எப்படியாக கோபங்களை வெளிப்படுத்த வேண்டும் எப்படியாக உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஹல்லேலூயா இயேசு கூட பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடைசி வரை அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வரையில் அவர் தன்னுடைய உணர்வுகளை அவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ஹல்லேலூயா கடைசி நேரம் கூட சொல்லுவார் பிதாவே இவர்கள் அறியாமல் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் கடைசியாக கூட அவர் எங்களுக்கு அந்த மன்னிப்பை தந்து எங்களை அவர் ஆசீர்வதித்தார் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு எதுவான நித்திய ஜீவனுக்கு எதுவான உணர்வுகளை அந்த உன்னத உணர்வுகளை இயேசு வெளிப்படுத்தினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள் இப்படியாக அந்த யோசேப்பை கூட அவர் நீதிமானாய் இருந்தபடினால் அவர் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தினான் ஹல்லேலூயா பாருங்கள் அவனுக்கு கூட கர்த்தர் ஒரு சோதனையைத்தான் அங்கே அவர் போட்டார் பாருங்கள் ஏன் அவனுக்கு அந்த காரியம் வர வேண்டும் ஒரு பாருங்கள் மரியாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவள் கற்பம் தரித்து அங்கே இயேசுவை அங்கே பெறும்படிக்கு அங்கே யோசேப்புக்கு அங்கே மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தார் பாருங்க யோசேப்புக்கு ஏன் இந்த சூழ்நிலை வர வேண்டும் ஏன் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவனுக்கு ஏற்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டபடினால் வேதம் சொல்லுகிறது
நீதிமானை தேவன் சோதித்து அறிகிறாராம். ஹல்லேலூயா. அப்ப ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது? ஒரு தனக்கு நியமிக்கப்பட்ட இந்த மரியாள் கற்பவதியாயிருக்கிறாள் என்ற இந்த காரியம் இவனுக்கு காணப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நீதிமானுக்கு வந்ததுக்கு நோக்கம் காரணம் என்னன்னு சொன்னால், வேதத்தை நாங்கள் பார்ப்போமானால் நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறாரா? ஹல்லேலூயா. பாருங்கள், அப்ப இந்த யோசேப்பை கர்த்தர் சோதித்து அறியும்படியாக இந்த சூழ்நிலை அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டதுக்கு காரணம் அங்கே யோசேப்பை கர்த்தர் சோதித்து அறிய விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் யோசேப்பு என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நாங்கள் நீதிமான் அங்கே பாருங்க, யார் சவுல் கூட அங்கே அந்த சம்பவத்தில் 1 சாமுவேல் 24 அந்த பகுதியில் பார்த்தீங்களா இருந்தால், அங்கே சவுல் சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து, நீ என்னை விட அதிக நீதிமானான்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப தேவர் என்ன செய்கிறார்? நீதிமானா இருக்கிற நாங்கள் இன்னும் அதிக நீதிமான்களாய் மாற வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் இருக்கிற நீதிமான்களை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது என்னவென்று சொன்னாலாம், அங்கே பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிதானா பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப நீதிமானாக எங்களை அழைத்தவர், நாங்கள் இன்னும் அதிக நீதிமானாக நாங்கள் மாற வேண்டும், அதை விட இன்னும் நாங்கள் பூரண நீதிமான்களுடைய ஆவிகளை நாங்கள் உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமான்களை சோதித்து அறிகிறார். இன்னும் அவனை அதிக நீதிமானாக, ஹல்லேலூயா, இன்னும் அவனை ஒரு பூரண நீதிமானாக மாற்றும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நீதிமான்களையும் சோதித்து அறிகிறவராக இருக்கு. அதே போலத்தான் இந்த யோசேப்புக்கு வந்த ஒரு சோதனை என்னவென்று சொன்னால், இவன் இன்னும் அதிக நீதிமானாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக கர்த்தர் நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார். அடுத்த பாருங்க, அங்கே ஒரு நியமனம் வருகிறது. மரியாளை யோசேப்புக்கு கர்த்தர் நியமித்தார். அதுபோலத்தான் எங்களையும் கூட அதிக நீதிமானாக மாற்ற கர்த்தர் எங்களுக்கும் கூட பலரை நியமிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலரை நியமிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், அல்லது ஒவ்வொரு எங்களுக்குள்ளே இருக்கிற பிழையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சுபாவங்களை எங்களை விட்டு கர்த்தர் எங்களை விட்டு ரட்சிக்கும்படி, எங்களை விட்டு நீக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு அநேகரை எங்களுக்கு நியமிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, யோசேப்பை அதிக நீதிமானாக அங்கே அவனை ஏற்படுத்தும்படிக்கு அங்கே மரியாளை நியமித்தது போல எங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கும் பலரை நியமிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கும் அநேகரை நியமிக்கிறார். ஆனால் இந்த யோசேப்பு செய்தார், அவளை ரகசியமாக தள்ளிவிட அவன் யோசனையாக இருந்தான். ஹல்லேலூயா. நாங்களும் சில வேளையில் இந்த யோசேப்பை போல அநேகரை கர்த்தர் எங்களுக்கு நியமிக்கிறார். எங்களுடைய பழைய மனுஷன் அல்லது எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு அவைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், எங்களுக்குள்ளே இயேசு உருவாகத்தக்கதாய், அல்லது இயேசு எங்களுக்குள்ளே பிறக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கும் கூட அங்கே யோசேப்புக்கு மரியாளை நியமித்தது போல எங்களுக்கும் கர்த்தர் அநேகரை நியமிக்கிறார். ஏன் சொன்னால், எங்களுக்குள்ளே இயேசு உருவாக வேண்டும், எங்களுக்குள்ளே கர்த்தர் பிறக்க வேண்டும் என்பதற்காக அநேகரை உருவாக்குறார், அநேகரை எங்களுக்கு நியமிக்கிறார். ஆனால் யோசேப்பை போல நாங்களும் என்ன செய்து விடுகிறோம்? நாங்களும் கூட அப்படிப்பட்டவர்களை ரகசியமாக தள்ளிவிட நாங்களும் யோசனையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேண்டாம், இந்த சகோதரனோட பேசினால் எனக்கு பிரச்சனை, இந்த சகோதரனோட சேர்ந்து நாங்கள் உறவாடினால் பிரச்சனை என்று சொல்லி கர்த்தர் நாங்களும் கூட யோசேப்பை போல நாங்களும் அநேகரை ரகசியமாக நாங்கள் தள்ளிவிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தேவன் எங்களுக்கு பாருங்க, வேதம் சொல்லுகிறது இது சத்தியம். வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு அவன் வீட்டாரே சத்துரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தரேன் மனுஷருக்கு அவருடைய வீட்டாரே சத்துருவாக ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தர்
ஒரு மனுஷனை சரிபடுத்த அல்லது வழிபடுத்த கர்த்தர் அங்கே சத்துருவை தான் அவர் பாவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஒரு மனைவியோ அல்லது கணவனோ பிள்ளைகளோ சத்துருக்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு அவர்களுக்குள்ளே சத்துருடைய கிரியைகளை கொண்டு கர்த்தர் ஒரு மனுஷனை அவர் சரிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், சில வேளைகளை நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தான் கர்த்தருக்கு அநேக காரியங்களை செய்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு முதன்மையான ஊழியக்காரன் யார் என்று சொன்னால் சத்துரு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட சத்துருவை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சத்துரு தேவையாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வாழ்வதற்கு அவனுக்கு பக்டீரியா தேவை போல, கர்த்தர் ஒரு மனுஷனை சரிப்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு சத்துரு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் தான் கர்த்தருக்கு ஒரு முதன்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆனால் அப்படின்னாத்தான் வேதம் அழகாய் ஆழமாக சொல்கிறது, மனுஷனுக்கு அவன் வீட்டார் தான் சத்துரு. ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னால் எங்களை விடுவிக்க அநேக பாவ சுபாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத சுபாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்க கர்த்தர் என்ன செய்கிறார், எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஒவ்வொருவரை நியமிக்கிறார். ஹல்லேலூயா. நாங்களான் அவர்களை விட்டு விலகி போக வேண்டும் என்று சொல்லி கடினப்பட்டு அவர்களை நாங்கள் கலட்டி விடுகிறோம். அவர்களை நாங்கள் ரகசியமாய் தள்ளிவிட நாங்கள் மனதாக இருக்கிறோம், யோசேப்பை போல. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது. பாருங்கள், அங்கே யோசேப்புக்கு வந்த தேவ ஆலோசனை என்ன சொன்னால், நீ மரியாளை நீ சேர்த்துக்கொள். ஹல்லேலூயா. மரியாளை நீ சேர்த்துக்கொள். அவளுக்குள்ளே உற்பத்தியாக இருக்கிறது, அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, அது தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினால் நீ அவளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு தேவ ஆலோசனை உண்டாயிருந்தது. பாருங்க, அவனும் கூட அங்கே யோசனையாக இருந்தான். பாருங்க, அவன் நீதிமானாக இருந்தபடினால் அவசரமாக அங்கே முடிவுகள் எடுக்கவில்லை. அவசரப்பட்டு அவன் எதையும் அங்கே போட்டு உடைத்து விடவில்லை. அவன் யோசனையாக இருந்தான். அவன் யோசனையாக இருக்கையில் தான் அவனுக்கு அங்கே தேவதூதன் வெளிப்பட்டு ஒரு ஆலோசனையை கொடுத்தான். யோசேப்பே, நீ ஐயப்படாதே, நீ மரியாளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி. ஏன் சொன்னால் மரியாளுக்குள்ளே உருவாக இருக்கிறது இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ, ஜனங்களை பாவங்களை விட்டு நீக்கி ரட்சிக்கிற ஒரு உலக ரட்சகர் அவளுக்குள்ளே உற்பத்தியாக இருக்கிறார். ஆனபடினால் நீ அவளை சேர்த்துக்கொள், அவளை ரகசியமாக தள்ளிவிடாது என்று சொல்லி அங்கே ஒரு தேவ ஆலோசனை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலத்தான் எங்களுக்குள்ளும் இயேசு உருவாகத்தக்கதாய், இயேசு உருவாக வேண்டும், கர்த்தர் எங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கும் அநேகரை கர்த்தர் நியமிக்கிறார். நாங்களும் என்ன செய்கிறோம், பயப்பட்டு நாங்களும் அநேகரை ரகசியமாக நாங்கள் தள்ளிவிட மனதாக இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில உலகில் நேரடியாக தள்ளிவிடுகிறதில்லை. நேரடியாக என்னுடன் பேச வேண்டாம், என்னோட நிற்க வேண்டாம் என்று சொல்லி நேரடியாக தள்ளிவிடுகிறதில்லை. சில வேளைகளிலே நாங்கள் ரகசியமாக மற்றவளுக்கு தெரியாமல், பாருங்க யோசேப்பு அதைத்தான் செய்ய யோசனையாக இருந்தான். மற்றவளுக்கு தெரியாமல், மற்றவர்கள் நான் அவளை தள்ளிவிடுகிறதை மற்றவர்கள் கண்டுபிடியாதபடிக்கு அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். சில வேளைகளை நாங்கள் நேரடியாக செய்தால் மற்றவர்கள் என்னை தப்பாக குறைவாக எண்ணுவார்கள் என்று நினைத்து நாங்கள் சில வேளைகளில் ரகசியமாக, அதாவது வந்து அவரோடு பேசிக்கொண்டிருப்போம், சம்பந்தப்பட்டவரோடு நாங்கள் யாரை தள்ளிவிட மனதாக இருக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம், நன்றாய் பழகி கொண்டிருப்போம். ஆனால் எங்களை அவருக்கு தெரியாமலேயே அந்த சம்பந்தம் யாரை தள்ளிவிட போகிறோமோ அவருக்கு தெரியாமலேயே நாங்கள் ரகசியமாய் தள்ளிவிடுவோம். சில வேளைகளில் அங்கே நாங்கள் பேசிக்கொண்டேயே அவருடைய காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய காரியங்களை நாங்கள் அங்கே ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாங்கள் அவரை மனமடிவாக்கி அவராகவே அங்கே தள்ளுண்டு போகத்தக்கதாய், அவராகவே சம்பந்தப்பட்ட நபரை விட்டு விலகி போகும்படியாக நாங்கள் சில வேளைகளில் ரகசியமாக ஒருவரை நாங்கள் தள்ளிவிட நாங்கள் மனதாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் கூட நாங்கள் எப்படிப்பட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறோம், இப்படியாக கர்த்தர் எங்களை ரட்சிக்கும்படி எங்களை உருவாக்கும்படிக்கு நியமித்த சகோதரர்களை அல்லது ஊழியர்களை அல்லது தேவனுடைய மனுஷர்களை நாங்கள் ரகசியமாக நாங்கள் தள்ளிவிட நாங்கள்
நினைக்கிறோமா அப்படி நாங்கள் நினைப்போமானால் அங்கே தேவன் எங்களுக்கு தேவனத்திலே நாங்கள் கேட்டு கேட்கிற ஆலோசனை சொன்னால் இங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை போல நாங்களும் கூட அப்படிப்பட்ட ஆலோசனையை கேட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்களும் தேவன் பாருங்க யோசேப்புக்கு அப்படி ஒரு ஆலோசனை கிடைத்தபடினாத்தான் அங்கே அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது ஹல்லேலூயா எங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வரும் பொழுது நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஹல்லேலூயா அப்படி தேவ ஆலோசனையை வெறுத்து நாங்கள் அதே போலத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் நடப்போமாக இருந்தால் எங்களுக்கு அது சாபமாக அது முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த யோசேப்பு நீதிமானாக இருந்தான் ஹல்லேலூயா அங்கே பாருங்கள் யார் தாவீது கூட அங்கே சாட்சி பெறுகிறான் நீ என்னை விட அதிக நீதிமான் சொல்லி அப்போ தேவனங்களை அதிக நீதிமானாக மாற்றும்படிக்கு ஒரு பூரண நீதிமானுடைய ஆவியை நாங்கள் பெறும்படிக்காகவே தேவன் எங்களுக்கு அநேகரை எங்களுக்கு அவர் நியமிக்கிறார் அநேகரை எங்களுக்கு அவர் நியமிக்கிறார் கட்டளையிடுகிறார் அங்கே பாருங்கள் தாவீது கூட ஒரு இடத்துல அந்த சீமை என்ற அந்த மனுஷன் மூலமாக தூசிக்கப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் அவன் என்ன செய்கிறான் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் தேவன் இவனை அனுமதிக்காமல் தேவன் இவனுக்கு கட்டளை கொடுக்காமல் என்ன இந்த சீமையை தூசிக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே அந்த சீமையை அவன் அங்கே விட்டு விடுகிறான் அவனை கொல்லாமல் விட்டு விடுகிறான் கடைசி வரை அவனை கொல்லாமல் அவனுடைய சந்ததியை அவன் கொல்லாமல் அங்கே தாவீது விட்டுவிடும்படிக்கு அங்கே சீமையை தேவன் தாவீதுக்கென்று நியமித்தார் ஹல்லேலூயா இப்படியாக அங்கே தாவீதுக்கு சீமையை நியமித்தது போல தன்னை தூசிக்கும்படி தன்னை தேவன் உருவாக்கும்படிக்கு ஒரு பொறுமையை கட்டித்தரும்படிக்கு அங்கே தாவீதுக்கு ஒரு சீமையை தேவன் நியமிப்பார் என்றால் எங்களுக்கு எம்மாத்திரம் ஹல்லேலூயா எங்களுக்கு அநேகரை சீமையை போல அநேகரை எங்களுக்கு அவர் நியமிப்பார் ஹல்லேலூயா அப்போ நாங்கள் அப்படி அந்த சீமையை போல உள்ளவர்களை தேவனங்களுக்கு நியமிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பு எங்களுக்கு வேண்டாம் தேவனாலே எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அப்படிப்பட்ட சீமையை போன்றவர்களை நாங்கள் தள்ளிவிடுவோமானால் ரகசியமாக தள்ளிவிட நினைப்போமா இருந்தால் எங்களைப் போல பரதவிக்கிறவர்கள் யாருமே இருக்க முடியாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதுதான் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள் அவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் தண்டிக்கும் பொழுது அவர் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதான் நான் பார்த்தோம் கர்த்தர் உன்னை குணப்படுத்த அவருடைய தயவு உன்னை குணப்படுத்த ஏவதென்று நீ அறியாமல் அவருடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணுகிறது என்ன ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படியாக கர்த்தர் எங்களுக்கு அநேகரை அவர் நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை ஏன் அப்படியெல்லாம் நியமிக்கிறார் என்றால் அவருடைய பார்வையில் முதலாவது நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த உலகத்தின் வழக்கத்தை விட்டு இந்த உலகத்தில் உலகத்தோடு போகாமல் தேவனுடைய நீதியை தேடுறபடியினால் பாருங்கள் இந்த நாளும் வந்திருக்கிற நீங்கள் இந்த உலகத்தினால் நீங்கள் பிழைத்திருக்காமல் தேவ நீதியை தேடும்படிக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா நீங்கள் நீதிமானாக இருக்கிறது மாத்திரமல்ல இன்னும் நீங்கள் அதிக நீதிமானாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் எங்களுக்கு அநேகரை அவர் நியமிக்கிறார் சீமையை போன்ற அநேகரை தேவனங்களுக்கு நியமிக்கிறார் ஆனபடினால் நாங்கள் இவர்களை என்ன செய்யக்கூடாது ரகசியமாய் தள்ளிவிடக்கூடாது ஹல்லேலூயா சில உலகில் மனமடிவாக்கி நாங்கள் மனமடிவாக்கி அவர்களே தள்ளுண்டு போகும்படிக்கு சில வேளைகளை நாங்கள் நடந்து விடுகிறோம் ஹல்லேலூயா அப்படி நாங்கள் நடக்காதபடிக்கு நாங்கள் எங்களை நாங்கள் நிதானித்து அறிவோம் அதே போல் பாருங்கள் அப்போ அவமானப்படுத்துதல் பாருங்கள் அவன் அவமானப்படுத்த விரும்பவில்லை அந்த மரியாதை அவன் அவமானப்படுத்த அவன் விரும்பவில்லை ஹல்லேலூயா நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான் ஹல்லேலூயா பாருங்கள் யோசேப்பு மரியாதை அவமானப்படுத்த விரும்பவில்லை பாருங்கள் அவன் நல்ல உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான் ஏன் சொன்னால் அவன் நீதிமானாக இருந்தபடினால் ஹல்லேலூயா நீதிமானாக இருந்தபடினால் அவன் அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை
ரகசியமாக கூட அவன் அவளை தள்ளிவிட நினைத்தாலும் ஆனால் அவன் அதை உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அதை உடனே அவன் செய்யவில்லை. அவன் யோசனையாக இருந்தபடினால் அவனுக்கு ஒரு தேவ ஆலோசனை கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக நாங்களும் கூட எங்கள் இருதயங்களிலே அநேகரை நாங்கள் தள்ளிவிட நாங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாளிலும் எங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை நாங்கள் இவர்களை தள்ளிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ரகசியமாக தள்ளிவிடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ தேவ ஆலோசனை அவனுக்கு கிடைத்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சீசர்களை 12 சீசர்களை கடைசியாக 12 சீசர்களை அவர் உடையவராக இருந்தார். பாருங்கள், அதில் ஒருவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று மாத்திரம்தான் அந்த சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆனால் யார் காட்டி கொடுப்பான் என்று அவர் அங்கே தனித்தனியே எவருக்குமே சொல்லவில்லை. அந்த ரகசியத்தை அவர் காத்து வந்தார். அவர் அந்த காட்டி கொடுக்க போகிற அந்த யூதாஸ் கரியோத்தை குறித்து மற்ற சீசர்களுக்கு அவர் சொல்லவில்லை. அவர் அங்கே அந்த யூதாஸை அவர் அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு மனதில்லை. யூதாஸ் கரியோத்தை மற்ற சீசர்களுக்கு சொல்லி அவமானப்படுத்துவதை அவர் விரும்பவில்லை. ஏன் சொன்னால் அவர் நீதிமானாயிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு நீதிமானாயிருந்தார். அப்போ நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த அவனுக்கு மனம் இடங்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், எப்படியாக அங்கே இயேசு அவனை காட்டி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ரகசியமாக பாருங்க, கடைசி வரை அந்த ரகசியத்தை பாதுகாத்தார். அதே போல நாங்களும் கூட தேவன் எங்களுக்கு கொடுத்த சகோதர சகோதரிகள் இவர்களை நாங்கள் அவமானப்படுத்தும்படிக்கு ஒருவருடைய குறையை ஒருவருடைய குற்றங்களை நாங்கள் எல்லாரோடும் கதைத்து பேசி நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் சகோதரர்களை எங்களுக்கு கொடுத்த சகோதரர்களை நாங்கள் அவமானப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், இப்படியாக எங்களை அதிக நீதிமானங்களாகும்படிக்கு தேவனங்களை அழைத்திருக்கிறபடி நான். ஹல்லேலூயா. இந்த நாளும் பாருங்கள், இந்த யோசேப் மூலமாக தேவனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, தேவன் யோசேப்புக்கு எப்படி தூதரை அனுப்பி ஆலோசனை கொடுத்தாரோ அதே போல் இந்த நாளும் இந்த யோசேப்பு மூலமாக தேவன் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வுகளினாலே எங்களுக்குள்ளே இயேசு உருவாகிறாரா, இயேசு எங்களுக்குள்ளே பிறக்கிறாரா, அல்லது நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வுகளினாலே தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் இயேசுவை நாங்கள் கொண்டு போகிறோமா, அல்லது எங்களுடைய உணர்வின் வெளிப்பாடுகளினால் தேவனை அறியும்படிக்கு புதிதாக வந்த சபையார் புதிதாக வந்தவர்களுக்கு அவர்களுக்குள்ளே இயேசு உருவாகிறாரா அல்லது இயேசு பிறக்கிறாரா. பாருங்கள், எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும், எங்களுக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டும். அதே போல எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற உணர்வுகளினால் மற்றவர்களுக்குள்ளே இயேசு உருவாக வேண்டும், பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் எங்களை நீதிமானாக ஏற்படுத்தி இன்னும் அதிக நீதிமானாகவும் நாங்கள் பூரண நீதிமானுள்ள ஆவியை உடையவர்களாக மட்டும் நாங்கள் இன்னும் நாங்கள் புடமிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், கிறிஸ்து இயேசு இவர்களுக்குள்ளே உருவாக மட்டும் நான் இவர்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒருவருக்குள்ளே இயேசு உருவாக மட்டும் நாங்கள் கற்ப வேதனைப்பட வேண்டும். நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், அநேக காரியங்களை நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சகிக்கிற உணர்வை உடையவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். பாருங்கள், இயேசு கடைசி வரை என்ன செய்தார்? அந்த கல்வாறு சிலுவையிலே மரண பரியந்தம் வரை அவர் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் வரை அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார், சகித்தார். ஹல்லேலூயா. அங்கே சகிக்கிற ஒரு உணர்வை அங்கே தேவன் ஒவ்வொருத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் சொன்னால் எங்களுக்குள்ளே இயேசு உருவாக வேண்டும், கர்த்தர் பிறக்க வேண்டும். தேவன் அறியாதவர்களுக்குள்ளும் அவர் நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வுகள் மூலமாக அங்கே இயேசுவை அவர்கள் அறிய வேண்டும், இயேசு அவர்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை இந்த நாளில் எங்களுக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா.
நாங்கள் உருவாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீமையை போன்ற ஜனங்களை எங்களுக்கு அவர் நியமிக்கும் பொழுது இயேசு எங்களுக்குள்ள உருவாக நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வருகிற காரியங்களெல்லாம் சகித்து பொறுத்து தேவனுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஒரு சகிக்கிற விஷயம் கூட அது கர்த்தருக்கென்று தான் நாங்கள் அதை செய்கிறோமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் இந்த நாளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்படியாக தேவன் உருவாவதற்கு நாங்கள் நியமித்த ஜனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேவனுக்கு நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுகளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளும் கர்த்தர் யோசேப்பு மூலம் எங்களோடு பேசியிருக்கிறார். ஆனபடினால் இந்த தேவ ஆலோசனையும் கேட்டு நாங்கள் எங்கள் உணர்வுகளை ஒரு உன்னத உணர்வு, இயேசு எப்படி உன்னத உணர்வு பரலோகத்தில் வந்த உணர்வை அவர் வெளிப்படுத்தினது போல நாங்களும் அந்த இயேசு கொடுத்த உணர்வை போல அவருடைய உன்னத உணர்வை போல நாங்களும் அதை மற்றவர்களுக்கு காண்பித்து நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே அநேகரை நாங்கள் கூட்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் தேவ வார்த்தைக்காக நாங்கள் ஜெபித்து முடித்து கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் எங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். எங்கள் பலவீனங்களிலே அவர் தம்முடைய பரிபூர்ணமான வல்லமையை விளங்க பண்ணி என் கிருபை போதும் என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த நாளிலும் எங்களை கிருபையாய் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா.